வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம்.
இல்லத்திலே நீ வந்து உறவாட வேண்டும். உலகினிலே என் சொந்தம் நீயாக வேண்டும். உறவே நானும் நோடு உரையாட வேண்டும். சபையுரையாளர் 3:11. கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் விசேஷ காரியங்கள் நடக்கும்போது அது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக தகுந்த தயாரிப்புகளை செய்கிறோம். இதோ உலகிலும் நமது வாழ்க்கையிலும் சில முக்கியமான சம்பவங்கள் சம்பவிக்கப் போகிறது. அவைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் அதற்கான தயாரிப்புகளை செய்ய முடியும். கொரோனா வைரஸால் ஏற்பட்டுள்ள கொள்ளை நோய் ஏதோ தற்செயலாக திடீரென்று நடந்தது அல்ல. மாறாக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக லூக்கா 21:11 சொன்னதுதான் சம்பவிக்கிறது. இதுபோன்ற இன்னும் சில சம்பவங்கள் உலகில் சம்பவிக்கப் போகிறது. அது பற்றி விவிலியத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அவைகள் என்ன என்பது பற்றியும் அவைகளை எதிர்கொள்ள நாம் என்னென்ன தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்பது பற்றியும் இனிவரும் நாட்களில் சிந்திப்போம். காலம் நிறைவேறிவிட்டது, விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் எப்பொழுதும் நமது காதில் தொனிக்கட்டும். ஜெபிப்போமாக. மறைபொருட்களை விளக்கி கூறும் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையையும் இவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். வரப்போகின்ற காரியங்களை குறித்து இவர்களோடு பேசும். இவர்களை எல்லா நலன்களாலும் நிரப்பும். மேலும் ஆண்டவரே, உலகிலுள்ள அனைவருக்கும் இரக்கம் காட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே,
இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கர்த்தாவே, எந்த தேவனே என் மீது இறங்க வேண்டும் என் மீது.